இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனலின் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வ பர்காத்துஹு. இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகிய வரலாற்று படிப்பினையை காண்போம். பனு இஸ்ராயில் குலத்தாரில் மூன்று பேர், ஒருவர் தொழுநோய் பிடித்தவராகவும், மற்றொருவர் வழுக்கை தலையராகவும், இன்னொருவர் குருடராகவும் இருந்தனர். அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடி வானவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினான். அவர் தொழுநோயாளியிடம் வந்து, உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க, அவர் நல்ல நிறம், நல்ல தோல் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவை. மக்கள் என் வியாதியின் காரணத்தால் என்னை அருவருக்கிறார்கள் என்று கூறினார். உடனே அவ்வானவர் அவரை தம் கரங்களால் தடவ அந்த வியாதி அவரை விட்டு சென்று விட்டது. அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோளும் தரப்பட்டன. பிறகு அவ்வானவர், எச்செல்வம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்று கேட்க, அவர் ஒட்டகம்தான் என்றோ அல்லது மாடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று பதிலளித்தார். கருத்தரித்த ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வானவர், இதில் உனக்கு பரக்கத், வளர்ச்சி வழங்கப்படும் என்று கூறினார். பிறகு அவ்வானவர் வழுக்கை தலையரிடம் சென்றார். உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அவர், அழகான முடியும், இந்த வழுக்கை என்னை விட்டு போய் விடுவதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது. மக்கள் என்னை அருவறுத்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று கூறினார். உடனே அவ்வானவர் அவரின் தலையை தடவி கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது. அவ்வானவர், எச்செல்வம் உனக்கு விருப்பமானது என்று கேட்டார். அவர், மாடுதான் எனக்கு மிக மிக விருப்பமான செல்வம் என்று கூறினார். உடனே வானவர் அந்த வழுக்கை தலையருக்கு கர்ப்பமான மாடு ஒன்றை கொடுத்து, இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் என்று கூறினார். பிறகு அவ்வானவர் குருடரிடம் சென்றார். உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அவர், அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்ப செய்வதும், அதை கொண்டு மக்களை நான் பார்ப்பதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார். அவ்வானவர் அவரை தடவிவிட அல்லாஹ் அவருக்கு அவரின் பார்வையை திருப்பி தந்தான். அவ்வானவர், உனக்கு எச்செல்வம் விருப்பமானது என்று கேட்க, அவர், ஆடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார். உடனே அவ்வானவர் அவருக்கு கருவுற்ற ஆடு ஒன்றை கொடுத்தார். அந்த இருவரும், அதாவது ஒட்டகம் வழங்கப்பட்டவரும் மாடு வழங்கப்பட்டவரும், நிறைய குட்டிகள் ஈந்திட பெற்றனர். இவர் ஆடு வழங்கப்பட்டவர் நிறைய குட்டிகள் பெற்றார். தொழு நோயாளியாய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஒட்டகங்களும், வழுக்கை தலையராய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப மாடுகளும், குருடராக இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஆடுகளும் பெருமளவில் கிடைத்தன. பிறகு அவ்வானவர் தொழு நோயாளியாய் இருந்தவரிடம் தம் பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று, நான் ஓர் ஏழை மனிதன், என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டு விட்டது, செலவுக்கு பணம் தீர்ந்து போய் விட்டது, இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாஹ்வையும் பிறகு உன்னையும் தவிர வேறெவரும் இல்லை. உனக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஓர் ஒட்டகத்தை கேட்கிறேன். அதன் வாயிலாக பயணத்தில் நான் போக வேண்டிய இடத்தை சென்றடைவேன் என்று கூறினார். அதற்கு அந்த மனிதர், எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன, எனவே என்னால் நீ கேட்டதை தர முடியாது என்றார். உடனே அவ்வானவர், உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே, மக்கள் அருவருக்கிற தொழு நோயாளியாக நீ இருக்கவில்லையா? நீ ஏழையாக இருக்கவில்லையா? பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லவா என்று கேட்டதற்கு அவன், இல்லையே, நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் மற்றும் திரண்ட இச்செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் முன்னோர்களிடமிருந்து வாரிசாக பெற்றேன் என்று பதிலளித்தான். உடனே அவ்வானவர், நீ இக்கூற்றில் பொய்யனாயிருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றிவிடட்டும் என்று கூறினார். பிறகு வழுக்கை தலையரிடம் தம் பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து, முன்பு இவரிடம் தொழு நோயாளியிடம் சொன்னதை போன்றே கூறினார். அவனும் முதலாம் அவன் அவருக்கு பதிலளித்ததை போன்றே பதிலளித்தான். வானவரும், நீ உன் கூற்றில் பொய்யனாய் இருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றி விடட்டும் என்று கூறினார். பிறகு இறுதியாக குருடரிடம் தம் தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து, நான் ஓர் ஏழை மனிதன், வழிபோக்கன், என் வாழ்வாதாரம் வழி செலவுக்கான பணம்
தீர்ந்து போய் விட்டது. இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாஹ்வையும் பிறகு உன்னையும் தவிர வேறெவரும் இல்லை. என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை திரும்ப தந்தவன் பெயரால் கேட்கிறேன் என்று சொன்னார். குருடராயிருந்து பார்வை பெற்ற அந்த மனிதர் வானவரிடம், நான் குருடனாகத்தான் இருந்தேன், அல்லாஹ் என் பார்வையை திருப்பி தந்தான். நான் ஏழையாக இருந்தேன், என்னை செல்வந்தனாக்கினான். எனவே நீ விரும்புவதை எடுத்துக்கொள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இன்று நீ எடுக்கிற எந்த பொருளையும் திருப்பி தரும்படி அல்லாஹ்விற்காக சிரமப்படுத்த மாட்டேன் என்று கூறினார். உடனே அவ்வானவர், உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள், இது உங்களை சோதிப்பதற்காகத்தான். அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான். உன் இரண்டு தோழர்கள் தொழுநோயாளி மற்றும் வழுக்கை தலையின் மீது கோபமுற்றான் என்று கூறினார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நூல் புகாரி. என்ற பதிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வரலாற்றின் படிப்பினையை கண்டோம். மேலும் இது போன்ற பதிவுகளை காண எங்கள் இஸ்லாமிக் விக்கிமீடியா சேனலில் இணைந்திருங்கள்.